ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாருக்கும் சாட் ஐட்டம்ஸில் ரொம்ப பிடிச்சது பானிபூரி தான். அந்த பானிபூரி இன்றைக்கி நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு அந்த பூரிக்கு தேவையான மாவு ரெடி பண்ணிடலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு 1 கப் ரவை எடுத்துக்கோங்க, 1/2 கப் மைதா மாவு எடுத்துக்கோங்க. இது கூடவே 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூட நம்ம 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கணும். எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த எண்ணெய் எல்லா இடமும் பண்ணுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூட தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்து இந்த மாவை கெட்டியாக பிசைஞ்சு எடுத்துக்கணும். சப்பாத்தி பூரிக்கு இப்போ செய்கிற மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கக்கூடாது, கெட்டியாக தான் மாவு இருக்கணும். அப்போ தான் பூரி கரெக்டாக வரும். இந்த மாவு நல்லா கெட்டியாக இருக்கணும், ஆனால் ட்ரையாக இருக்காமல் பார்த்துக்கோங்க. இதை வந்து 1-20 நிமிஷம் நம்ம ஊற வைக்க போகிறோம். அதை ஊற வைக்கும்போது அதுக்கு மேலே நல்லா ஈரமான ஒரு கிளாத் வச்சு மூடி வச்சுக்கோங்க. அப்போ தான் ட்ரை ஆகாமல் இருக்கும். இது ஊறிட்டு இருக்கும்போது நம்ம மற்றையெல்லாம் ரெடி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த பானை ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு ஃபஸ்ட்டு 1 கப் கொத்தமல்லி இலை எடுத்துக்கோங்க, 1 கப் புதினா இலை எடுத்துக்கோங்க. இதை ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு 2 பச்சை மிளகாய், 2 துண்டு இஞ்சி, 1/2 லெமனை நல்லா பிழிஞ்சு விட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். இதை நல்லா அரைச்சிட்டு இதில் இருக்க தண்ணி மட்டும்தான் நமக்கு வேணும், அதனால இதை நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். உங்ககிட்ட நல்ல பெரிய ஃபில்டர் இருந்துச்சுன்னா ஈஸியாக நீங்கள் ஃபில்டர் பண்ணிடலாம். இது கூட 4 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பானி வந்து நல்லா லிக்யூடாக தான் இருக்கும். அடுத்து இது கூட 1 டீஸ்பூன் சாட் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க, 1/2 டீஸ்பூன் பிளாக் சால்ட், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு பிளெண்டர் வச்சு பிளெண்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்ட எக்ஸ்ட்ரா 1 கிளாஸ் வாட்டரும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட பானியும் சூப்பராக ரெடி ஆகிட்டு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து நம்ம புளி சட்னி ரெடி பண்ணிடலாம். இது இனிப்பு, புளிப்பு, காரம் எல்லாமே கலந்து இருக்கும். இது பண்ணுறதுக்கு 1 லெமன் சைஸ் புளியை 1 கப் தண்ணியில் ஊற வச்சு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து இது கூட 7 பேரிச்சம்பழத்தை சீடு எடுத்துகிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 கப் வெல்லத்தை நல்லா துருவி ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு, இதை சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. ஃப்ளேமை நல்லா மீடியமாக வச்சு இந்த தண்ணி நல்லா வத்துற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நமக்கு இருக்கணும், அவ்வளோதான். இப்போ நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டுறணும். ஆற விட்டுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ பாருங்கள், நம்மளோட அருமையான புளி சட்னி சூப்பராக ரெடி ஆகிட்டு. அடுத்தது நம்ம உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங் ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு 4 உருளைக்கிழங்கை வேக வச்சு மசிச்சு எடுத்துக்கோங்க. இது கூட 2 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணுங்கள். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அடுத்து இது கூட உங்களுக்கு தேவையான அளவு கொத்தமல்லி இலை ஆட் பண்ணிக்கோங்க, 1 டீஸ்பூன் சாட் மசாலா, 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், இது கூடவே 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம பானி பண்ணும்போது அரைச்சி வடிகட்டி எடுத்த அந்த புதினா கொத்தமல்லியிலேருந்து 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு, அவ்வளோதான். நம்மளோட பொட்டேட்டோ ஸ்டஃபிங்கும் சூப்பராக ரெடியாக இருக்குது. இதுக்கப்புறம் நம்ம பூரி மாவை நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், எண்ணெய் நல்லா கெட்டியாக இருக்குது. இதை ஒரு வாட்டி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இதை வந்து 2-3 பார்ட்டாக நம்ம டிவைட் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ தான் நம்ம அந்த பூரி தேய்க்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து இந்த பூரி மாவை நம்ம விரிச்சிடலாம். இது வந்து நல்லா தின்னாக விரிக்கணும். 1 ரூபாய் காயினில் எந்த அளவுக்கு அந்த தின்னஸ் இருக்குமோ அந்த அளவுக்கு இருக்கும். அடுத்தவங்ககிட்ட இந்த மாதிரி சின்ன சைஸில் மூடி மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை வச்சு நல்லா ரவுண்டாக ஷேப்பாக எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். எக்ஸ்ட்ரா இருக்கிறதுலாம் தனியாக எடுத்துருங்க. இப்போ நம்ம ஆயிலை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு இதை எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துடலாம். ஸ்டவ் வந்து நமக்கு மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும். இந்த மாதிரி லைட்டாக எடுத்து விட்டிங்கன்னா அதே மேலே வந்துடும். பாருங்கள், நல்லா பொரிஞ்சிட்டு இது வந்து நமக்கு போட்ட உடனே சீக்கிரமாக பொரிஞ்சு மேலே எழும்பி வந்துடும். அதனால் நமக்கு நல்லா பொரிஞ்ச மாதிரி இருக்கும். ஆனால் வெளியே எடுத்ததுக்கப்புறம் அது அந்த கிறிஸ்பினஸ் போயிடும். ஸோ நல்லா அதிக நேரம் வேக வச்சு பபிள்ஸ்லாம் போனதுக்கப்புறம் எடுங்க. அவ்வளோதான், இப்போ நம்ம எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. எவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குது பாருங்கள்.
இப்போ நம்ம இதை டேஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி ஒரு பூரியில் லைட்டாக நம்ம வந்து ஹோல்ஸ் போட்டுடலாம். அடுத்ததாக இதில் பொட்டேட்டோ ஸ்டஃபிங் நமக்கு தேவையான அளவு நம்ம வச்சுக்கலாம். அடுத்ததாக என்னோடய ஃபேவரேட் புளி சட்னி வச்சிடலாம். அடுத்து நம்ம பானிக்குள்ளே முக்கிறதுக்கு முன்னாடி லைட்டாக காரா பூந்தி இதுக்கு மேலே போட்டிங்கன்னா அதை சேர்த்து சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான பானிபூரி ரெடி ஆகிட்டு. இந்த பானிபூரி ரெசிபியை உங்கள் வீட்டில் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.